சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாலே இப்போல்லாம் யார் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா சுசித்ரா. ஸோ அவங்க பேசுனதெல்லாம் மில்லியன் கணக்கான பார்வையாளர்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்தளவுக்கு பேசி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயுமே நேற்று அவங்க பேசியிருந்த ஒரு விஷயம் பூகம்பமே கிளப்பின மாதிரி இருந்தது. அவங்க ஆண்ட்ரியாவை பற்றி பேசியிருந்தாங்க, விஷாலை பற்றியும் ரொம்ப தாறுமாறாக பேசியிருக்காங்க சுசித்ரா. சுசித்ராவோட கணவர் கார்த்திக்குமார், ஸோ முன்னாள் கணவர், அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ணியிருக்காங்க சுசித்ரா. அதுக்கப்புறம் தனுஷ், ஆண்ட்ரியா, அதுக்கப்புறம் அனிருத், த்ரிஷா, விஷால், டிடி இவங்கெல்லாம் ஒரு கேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்கள பற்றி தாறுமாறாக பேசியிருக்காங்க சுசித்ரா. ஏற்கனவே 2017 சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரைவேட் ஃபோட்டோஸ்லாம் வெளிவந்துச்சு. ஆனால் இப்போது அதுக்கு காரணம் நான் கிடையாது அப்படின்னு சுசித்ரா மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் ஆண்ட்ரியா பற்றி, விஷால் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுசித்ரா வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டி கொடுப்பாங்க. அந்த பாட்டி எப்படிலாம் இருக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த பாட்டை பத்தி ஒன்னு ஒன்னா பேசிருக்க விஷயம் நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 10 மணிக்கு மேல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மதுபானங்கள் இருக்கும், 12 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளை வந்து கூட்டிட்டு வருவாங்க, பாட்டி வேற மாதிரி இருக்கும்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு பாட்டியில யாரெல்லாம் கலந்துக்குவாங்க, என்ன மாதிரியான தொடர்பு இருக்கும் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆண்ட்ரியா பத்தி இன்னும் பல விஷயங்கள் பேசின விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் நம்ப முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்ட்ரியா வீட்டு கபோர்டில் மட்டும் கிட்டத்தட்ட 200 வைர நெக்லஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சுசித்ராட்ட கேட்டப்போ அவங்க எல்லாம் அதை வந்து காட்டுவாங்க. என்கிட்ட இது இருக்கு, நேற்று புதுசாக இது வந்துச்சு அது வந்துச்சு அப்படின்னு சொல்லி நெக்லஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புவாங்க. நேரில் கூப்பிட்டு காமிச்சு பந்தா பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டிக்கு வந்தவங்க யாரெல்லாம் என்னெல்லாம் செய்வாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரே நைட்டில் மினி கூப்பர் கார் வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்க, அந்த லிஸ்ட்டே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சுசித்ரா வந்து என்ன பேசியிருக்காங்க, யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சு ரசிகர்கள் எல்லாம் குழம்பியே போயிருக்காங்க. ஸோ நீங்கள் சுசித்ரா பேசுனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.